பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு நாளை மறுநாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின்போது ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்தில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். ஹரியானா மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை வழங்கும் இந்த மருத்துவமனை சுமார் 2600 படுக்கை வசதிகளை கொண்டதாகும். இதைத் தொடர்ந்து பஞ்சாப் செல்லும் பிரதமர் தலைநகர் மொஹாலியில் 660 கோடி ரூபாய் மதிப்பில் ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைக்கிறார். 300 படுக்கை வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனை புற்றுநோய் தொடர்பான பல்வேறு அதிநவீன சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்க உள்ளது. புதுதில்லியில் பட்டு முத்திரை கண்காட்சியை மத்திய இணையமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷ் திறந்து வைத்தார். மத்திய பட்டு வாரியம், ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய பட்டு முத்திரை நிறுவனம் இணைந்து இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், சுதந்திர அமிர்த பெருவிழாவின் போது ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை ஜவுளித்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியதாக கூறினார். நாடு முழுவதும் தூய பட்டு துணிகள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பெண் நெசவாளர்களால் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் அவர்களின் கடின உழைப்பு உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் 500 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கல்விக்காக சுமார் 36,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் கல்வி வளர்ச்சிக்கு தொடர்ந்து சிறப்பான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா மணிமண்டப பூட்டு உடைக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிஜேபி மாநில துணைத்தலைவர் கே பி ராமலிங்கத்தை மனிதாபிமான அடிப்படையில் திமுக அரசு விடுவிக்க வேண்டுமென்று பிஜேபி மேலிட இணை பார்வையாளர் சுதாகர் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கே பி ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து பேசிய அவர், பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சுதந்திர தினத்தையொட்டி பாரத மாதா மண்டபத்திற்குள் சென்று மரியாதை செலுத்த முயன்றவர்களை கைது செய்தது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். நாடு முழுவதும் வரும் 31 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பல்வேறு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த விநாயகர் சிலைகள் 500 ரூபாய் முதல் 13,000 ரூபாய் வரை விற்பனையாக உள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 2 விநாயகர் சிலை விற்பனை தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் சிலை விற்பனைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சிலை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பில் நடத்தப்படவுள்ள அர்ச்சகர் பயிற்சி பள்ளியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியம், நீதி நூல்கள், திருக்குறள் உள்ளிட்ட பாடநூல் வகுப்புகள் நடத்தப்படவுள்ளது. தற்போது வரை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 16 மாணவர்கள் பயில விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அவர்கள் பள்ளியில் தங்கி 1 காலத்திற்கு பயிற்சி பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகளை தமிழக காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மருந்து பொருட்களை தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்போவதாக வந்த தகவலின் பேரில் நடைபெற்ற சோதனையில் சுமார் 1.5 டன் எடையுள்ள மருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணுவ வீரர்களின் மனைவிகளுக்கான சாம்பியன் பெண் பயிற்சி சென்னையில் இன்று நிறைவு பெற்றது. ராணுவ மனைவியர் நலச்சங்கத்தின் மண்டல தலைவர் ரூபா அருண் பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி பெற்றவர்களை பாராட்டி பேசினார். இதற்கான விழா ராணுவத்தின் தக்ஷன் பாரத் பகுதி தலைமையகத்தில் நடைபெற்றது. தனியார் அமைப்பு மூலம் 1 காலம் இப்பயிற்சி நடைபெற்றது. தகவல் தொடர்பு, உளவியல், ஆரோக்கியம் போன்றவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதில் 26 பெண்கள் பங்கு பெற்றனா்.